நான் சொல்லிடுறேன் பிந்து மாதவி இது நமக்கு செட் ஆகாது நீ பிரேக்கப் அப்படின்றேன். தேங்க் யூ சோ மச். சினிமா விகடன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரும் வந்து இன்டர்வியூ பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, எப்பயுமே வந்துட்டு டஸ்கியா இருப்பாங்க, செம கியூட்டா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க. இவங்களை பத்தி அப்படியே வர்ணிச்சுக்கிட்டே போலாம். ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் நீங்க நம்ம கூட இருக்காங்க. எப்படி? ஐ லைக் ஹர் டு. எனக்கு ஐஸ்வர்யா ராஜேஷ் ரொம்ப பிடிக்கும். நீங்க தான் ஐஸ்வர்யா? இல்ல, பிந்து மாதவி. சாரி சாரி சாரி, மாத்தி சொல்றேன். தட்ஸ் ஓகே. ஓகே, அறம் படம் பண்ணிருந்தீங்கல்ல, அப்ப கோபி நாயனார் கிட்ட என்ன பேசுனீங்க? அவங்க நிறைய அனிமல்ஸ் பத்தி பேசிட்டே இருந்தாரு. இல்ல, அந்த படத்துல நீங்க வந்துட்டு கொஞ்சம் வெயிட் போட்டிருந்தீங்க. நிறைய ஆக்சுவலி நிறைய வெயிட் போட்டிருக்கு அந்த மூவிக்காக. எவ்வளோ ஆக்சுவலாக உங்களோட வெயிட்லேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணீங்க? வெயிட் ஏன்னா பேசிக்கலி வெயிட் கேட்டால் சொல்ல மாட்டேங்குன்னு தெரியும். இல்லை இல்லை, மை வெயிட் ரைட் நவ் இஸ் 56. ஸோ அது ஓகே. அப்போ ஆக்சுவலி ஐ புட் ஆன் ஆல்மோஸ்ட் 8 to 9 kilos. என்ன சைட் அவ்வளோ எஃபர்ட் இல்லை. அவங்க எது சொன்னாரோ அது கேட்டுட்டு அது இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணேன். அது அழகா வந்திருக்கு. அழகா வந்துச்சு. மாயா படம் பண்ணும்போது ஏதாவது பயந்தீங்களா? ஏன்னா அது அவ்வளோ இருட்டாக இருக்கும். நாங்கள் பார்க்கும்போதே ரொம்ப பயமாக இருந்துச்சு. பண்ணும்போது ஆக்சுவலி ஃபன்னாக இருந்துச்சு, பிகாஸ் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி மூவியில் பண்ணுறது எல்லா மூவிஸ் அந்த மாதிரி என்வாயர்மெண்ட் கிடைக்காது இல்லை. ஸோ அந்த விதத்தில் இட் வாஸ் எ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஐ என்ஜாய்ட் இட். ஒரு நிமிஷம், கான்செப்ட் கொடுக்குறேன், கான்செப்ட் புதுசாக கொடுக்குறேன். அவங்க என்ன பிராங்க் பண்ணிட்டு இருக்காங்க? ஐயோ, அவங்களோ எஸ் அதுக்காண்டி நான் வெயிட் போட்டேன். ஆக்சுவலி மை வெயிட் இஸ் 56. ஐ இன்க்ரீஸ் இட் டேங்க். ஓகே, பிந்து மாதவி தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. இப்படிதான் பயங்கர ஸ்போர்ட்டிவா இருப்பாங்க. ஹாய் பிந்து மாதவி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் சரி அதே மெயின்டைன் பண்ண, நீங்க வந்தோட கூட சரி சைலண்டா இருந்து மெயின்டைன் பண்ணிடலாம். அப்பதான் வந்துட்டு இந்தா லூஸா இருப்பானோ அப்படின்னு நினைப்பீங்களோ அப்படின்னு நினைச்சேன். அப்பயும் சிரிச்சுட்டு தான் இருந்தீங்க. இதுல நான் கேள்வி கேட்டோம் டக்குன்னு யோசிக்கல. உங்களுக்கு தோணவே இல்லையா? I know you wanted your doing it. So, அதனால தான் I was like, உங்களுக்கு why should I give up? பண்ணி நான் அப்படியே கண்டினியூ பண்ணிருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? நீங்க இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்களே, உங்க பேர்லாம் மறந்து வேற ஏதாவது சொல்லி அந்த மாதிரி டாபிக்கே போனது இல்ல. சரி, இப்ப நம்ம டாபிக் போலாம். ஓகே, கழுகுட்டு உங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான படம். கழுகு எவ்வளவு ஸ்பெஷலோ அதே மாதிரி கழுகுட்டு. ஓகேவா? இந்த படத்தை பத்தி நாங்க சொல்றத விட நீங்களா சொல்லிருங்க, எப்படி ஃபீல் பண்ணீங்க? As you said, like எனக்கு ஃபர்ஸ்ட் முதல்ல தமிழ் இண்டஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் பிரேக் கொடுத்த மூவி இஸ் கழுகு. ஸோ திருப்பி அந்த சேம் டீம் வந்துட்டு வி ஆர் மேக்கிங் பார்ட் டூ அண்ணும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. காட் ரியலி எக்ஸைட்டட். அட் த சேம் டைம் இட் வாஸ் லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டூ, பிகாஸ் அந்த மூவி அந்த டைம்ல none of us were known, but you know, it just was, it was a cult at that point of time. It people accepted it very well then. So andha bayam irundhuchu. So to do justice for the first part, since we are taking the name again, but it's not related to the first part at all. Nariya peru in the movie start panumbodhu adu prequel ah sequel ah nariya kelvi ketaru, but it's a completely different subject. It has no relevance to the first part. But in the movie la it's very intense love story, which I think Shiva has done a very good job trying to get the emotions adu paakumbodhu. When you leave the theater, there's a heartfelt emotion for the characters you see on screen. So, அந்த மாதிரி விதத்தில் ஐம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ். சூப்பர். கழுகுட்டு நீங்கள் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு டேரக்டர் சொன்னோன்னே உங்களோட அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? ஏன்னா எல்லாருக்குமே கிடைக்காது. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பண்ண அதே ஹீரோயின் செகண்ட் பார்ட்டுக்கு வருவாங்களா அப்படின்றது டவுட். ஓகே, ஸோ வந்துட்டு நீங்கள் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு அவங்க சொன்னோன்னே எப்படி ஃபீல் ஆச்சு?
ஏன்னா அது செம்ம பிளாக் பஸ்டர் ஆல்பத்துல இருந்து அதோட தி சாங்ஸ் வேர் மேஜர் யா பட் ரிசீவ் ரியலி வெல் அந்த டைம்ல. சோ அப்படி நீங்க உங்களை வந்துட்டு காஸ்டிங் பண்ணோம்னா நீங்க எவ்வளவு எப்படி ஃபீல் பண்ணீங்க? அது ரேண்டமா சிவா ஒரு நாள் நான் ஊர்ல இருந்தப்போ கால் பண்ணிட்டு எங்கம்மா இருக்க அந்த மாதிரி பேசிட்டு வி பிளானிங் இந்த மாதிரி திருப்பி கழுகுட்டு பிகாஸ் அப்போ வரைக்கும் எனக்கு சிவாவும் சொல்ல கிருஷ்ணாவும் சொல்ல த பிளானிங் ஃபார் திஸ் மூவி அனி சடன்லி கால் அப் அண்ட் செட் 2 months அப்புறம் யூ பிளானிங் டு கோ ஃபார் த ஷூட் அண்ட் தென் வி ஷுட் கெட் ப்ரிப்பேர் நீ எப்போ வராங்க வென் ஆர் யூ கம்மிங் ஐ வாண்ட் யூ டு நரியர் த ஸ்கிரிப்ட் இட்ஸ் லைக் I got really excited. I was like, I'm coming to Chennai. Nalike navara. Just hold on there and send it. Yeah, I'm coming. Ticket esita vare. So I really got excited to know that I was part of the movie. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங் என்னது? அது மட்டும் சொல்லுங்க. இப்போதுக்கு அசமஞ்சு காரி ஃப்ரம் கடுகு 2. அது அப்படி பாடிங்க. ஒரு லைன். Trust me. ஆத்தாடி மனசுலாம் பாடும்போது ஆத்தாடி உங்களை நினைச்சுக்கிட்டே தான் அந்த பாட்டை கேட்டுட்டே இருப்பது. எனக்காக நீங்க பாருங்களே ஆத்தாடி மனசு தான் எனக்காக நீங்க பாருங்க. ஆத்தாடி இவனா ஆயிருவீங்க. ஆத்தாடி பாருங்க. வாய்ப்பு இல்ல ராஜா. சூப்பர். காமனான விஷயம் கழுகுக்கும் கழுகுட்டுக்கும் லவ் தான். ஒரு பிக்கஸ்ட் பாயிண்ட்னா அது லவ் தான். நீங்க கடைசியா அந்த கழுகுல முடிக்கும் போது சூசைடோட முடிக்கிறீங்க ஓகேவா? சோ நீங்க முதவே சொல்லிட்டீங்க சீக்வலும் இல்ல ப்ரீக்வலும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அதுல வந்துட்டு நீங்க இறந்து போறதுதான் முடிவு அப்படின்ற மாதிரி இறந்து போயிடுறாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு லவ் ஃபெயிலியர்னா எங்க போய் முடியணும்னு நினைக்கிறீங்க? லவ் ஃபெயிலியர்னா பிரேக்கப் போட முடியும் அவள் தான். நீங்க அதை எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க பிரேக்கப்? இப்ப நான் தான் வந்துட்டு அது சொல்லும்போது நம்ம சொல்லும் போது வி ஆர் லைக் ஓகே இது ஒர்க் அவுட் ஆகலை ஸோ வி ஷுட் அண்ட் வி நோ வி ஆர் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட். த அதர் பர்சன் சொல்லும் போது அது ஏற்றுக்கிறதுக்கே நிறைய டைம் ஆகிடும். ஓகே ரொம்ப டீப்பாக ஒரு 10 years அந்த லவ் பண்ணியிருக்கீங்க. மேபி இதுதான் சும்மா தான் ஓகே இமேஜினேஷன் நீங்கள் பண்ணுங்க வாய்ஸ்னு வச்சிடாதீங்க. ஆ ஓகே இமேஜினேஷன் அது மேலே போயிட்டேன். ஆ சூப்பர். அந்த மாதிரி சொன்னோன்னா நீங்கள் அதை எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? பிரேக்கப் சொன்னேன் I will cry, obviously I'll cry for a while, for a month or some more, and then slowly you'll get over it. No, suicide attempt? Suicide? அவங்க சாவ வச்சிடுவேன் நான் சாவ மாட்டேன். அந்த மாதிரி? அந்த மாதிரி. Definitely. Yeah, yeah. Suicide, I think, like, no. That's an extreme step, yeah. எப்படி இப்படி பாடியை மெயின்டெயின் பண்ணி ஸ்லிம்மா அழகா இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க ஏதோ பெரிய டெய்லி ஒரே வேளை சாப்பிட்டு பாருங்க போதும். டெய்லி ஒரே ஒரு வேளை மட்டும் சாப்பிடுங்க. என்னைய மாதிரி ஸ்லிம்மா ஆயிருவீங்க. ஏன் வை ஒன்லி ஈட்டிங் ஒன்ஸ்? எஸ் ஐ லைக் ஒன்லி ஈட்டிங் ஒன்ஸ். ஓ ஒரு வீட்லோ ஒரு வேளைக்கு 4 வேளை சாப்பிட்டுவேன். ஓ அந்த மாதிரியா? ஹவ் யூ மெயின்டெயின்? ஹவ் ஐ மெயின்டெயின் like I play from past 6 months I'm playing badminton so I think that's one of the things which I keep myself busy and then I keep myself fit with that. Okay. Yeah. The gunda irukangala avangalukku enna suggestion solla aasa padringa? Edhum suggestions illa avanga comfortable ah irundha gunda irundha let them be but it's always good for in health reasons kaga if they wanna like reduce weight it's good but health reasons kagda they should reduce but nama gunda irukom people in the maji namak pathi pesranga adinal da they shouldn't go starve diet alla panakuda they only should do because only for the health reasons avalda. Super. Na vandu mukkiyamana naalgu nabargal solren ungalaoda best friends okay va okay avangala pathi oru oru vaarthigal okay suri suri romba naal aachu pesu but then one of the first people who I really I mean enak unit lo enak romba pucha person na first da enak Suri da. I was very comfortable talking to him, you know, he treats you very well. So andha maadhi I really and enna enakitta mattume illa ellarkittum avanga abida
ட்ரீட் பண்ணிடுவார். ஸோ தட்ஸ் அ வெரி குட் குவாலிட்டி அபவுட் சூரி. அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க. சூப்பர். சிவகார்த்திகேயன், சிவகார்த்திகேயன் ஹீஸ் அ சூப்பர் ஸ்டார் நவ். வாட் கேன் யூ சே அபவுட் ஹிம்? ஸ்மால் சூப்பர் ஸ்டார். ஸ்மால் சூப்பர் ஸ்டார். நோ பட் இட்ஸ் ரியலி குட் டு சீ ஹிம் பிகாஸ் ஃப்ரம் கேடி பில்லா, கிலாரி ரங்கா டு த வே ஹி இஸ் ரைட் நவ், இட்ஸ் த மேசிவ் க்ரோத் ஹி ஹேட். ஸோ இட்ஸ் நைஸ் டு சீ ஹிம் க்ரோ. சூப்பர். விமல், விமல் விமல் ஐ ஃபீல் லைக் இஸ் வெரி திஸ் தாமரை கோஆபரேட் பண்ணு அந்த டயலாக்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? எத்தனை தடவை கேட்டு கேட்கும் போதெல்லாம் எப்படி ஃபீல் ஆகும் அந்த டயலாக்? ஏன்னா அது ரொம்ப பித்து மாதிரி அப்படி சொன்னோடனே எங்கள் ப்ரொடியூசர்லாம் அந்த டயலாக் தான் சொன்னேன், தாமரை கோஆபரேட் பண்ணு. அந்த டயலாக் இன்னும் ரொம்ப மெமரபுளாக இருந்துச்சு. கேட்கும் போதெல்லாம் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அந்த மாதிரி எதுவும் ஃபீல் பண்ணல. சரி ஓகே, அவுட் ஆஃப் த சிலபஸ் நம்ம இதுக்குள்ள போயிடலாம். ஓகே, விமல் சார் பத்தி. Vimal, yeah, we were talking about Vimal. He comes across as a very innocent person. Innocent person? Innocent, no, the... amanga, abdiya poyidu varu. Nariya pesa mataru. So very into, I mean, into the shell and the maadhi. Super. Nani? Nani, a brilliant actor. Brilliant, I think, one of the best actors we have. Na, ippodukku, na, I'll say Nani's name. Every small expressions, the way he gives is something which you can learn from him. Super. Arulnidhi. Arulnidhi, he's a friend. I mean, actually, innor padam we were supposed to do, but the nadakala. But he's a very good friend, good soul. And I hope, what I really like about him is like the way the scripts he choose, the yarum panamataru. He goes... He kind of chooses an offbeat kind of a scripts which are very interesting. So adi ippo ellarum andha maadhi pick pandraru, but he started with that kind of movies and then he's still experimenting with every movie he picks. So it's very good to see him the way he is. Super. Idu mudichu ippo next ja yen kalugu to theater ku vandu paakanum. ஒரு நல்ல மூவி, சம்திங் விச் வி எக்ஸ்பெரிமெண்டட், நார்மல் ஃபார்மேட் மூவி இல்லாமல் சம்திங் வி ட்ரைட் அண்ட் வெரி இன்டென்ஸ் லவ் ஸ்டோரி. ஸோ வந்தால் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் August 1st கல்குட்டு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக தியேட்டருக்கு வந்து மூவி பாருங்க. சூப்பர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் ரொம்ப காமாக அப்படியே ஹாப்பியாக பேஷன்ஸ் தானே கரெக்டா? ஓகே, ஆல் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருந்தனால ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். சினிமாவுடன் சார்பாக உங்களோட கழுகுண்டு படம் மாபெரும் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹைதராபாத்லாம் போயிடாதீங்க, இங்கே இருக்க. தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு எல்லாம் சம்பிரதாயம் தெரியும். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் டு சினிமா விக்கெட்டன்.